அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் பகுதி இயல் ஒன்று கற்கண்டு என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இன எழுத்துக்கள் எனும் தலைப்பாகும். உயிர் எழுத்துக்கள் இதை வந்து நான் முன்னே வந்து நான் நிறைய வகுப்புல வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். உயிர் எழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் எத்தனை, உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை, ஆயுத எழுத்து எத்தனை, இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுதம் 1. இவை தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இந்த 247 எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்களுடைய வகை அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னர் சென்ற வகுப்புல நம்ம வந்து கண்டு கேட்டு அறிந்திருப்போம். இப்ப நாம பார்க்க போறது இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சில எழுத்துக்களுக்கு இடையே சில எழுத்துக்கள் இருக்கும், அதற்கு இடையில ஒலிக்கும் முயற்சி, அடுத்தது பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும். அதாவது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் இவற்றுக்கிடையே சில ஒற்றுமை இருக்கும். அந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இணை எழுத்துக்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 18 எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்லயும் இணை எழுத்துக்கள் இருக்கு, மெய் எழுத்துக்கள்லயும் இணை எழுத்துக்கள் இருக்கு. அது எப்படின்றதை தான் இப்ப நாம வந்து பார்க்க போறோம். மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 18. என்னென்ன அப்படின்னா, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இந்த 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும். இந்த மெய் எழுத்துக்களை வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. மெய் எழுத்துக்களை வந்து 3 வகையா பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய் எழுத்துக்களை வந்து 3 வகைகளாக பிரிப்பாங்க. அதோட இன என்னென்ன அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. சோ இந்த 18 எழுத்துக்களையும் 6 எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்துக்கள் ஆகும், 6 எழுத்துக்கள் வந்து மெல்லின எழுத்துக்கள் ஆகும், 6 எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள். அந்த வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, இக்கு, இச்சு, இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது 6 மெல்லின எழுத்துக்கள். இந்த இடையின எழுத்துக்கள் இடையில இருக்க இந்த 6 என்னென்ன அப்படின்னா, எரள, வளல. இடையின எழுத்துக்கள் இந்த 6. இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, இக்கு, இச்சு, இரு. இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, எரள, வளல. இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையின எழுத்துக்கள் ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இவை இடையிட எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை 6 வகையா, மெய் எழுத்துக்களை வந்து 3 வகையா பிரிப்பாங்க. அதுல இந்த 3 வகையிலையும் ஒவ்வொரு எழுத்து ஒன்றும் வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையிட எழுத்துக்கள் 6. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வல்லின எழுத்துக்களை 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 இட மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள். இக்கு, இச்சு, இந்த 6 எழுத்துக்களும் வந்து வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும்
ஆறு இடையின ஆறு மெல்லினமை எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இக்குக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்த இப்புக்கு இம்ம இருக்கு இன்னு ஆறு வல்லினமை எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லினமை எழுத்துக்கள் ஆறும் இணை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு வல்லினமை எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் ஏன் இதை வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றேன்னா இந்த மெல்லின மெய்யை அடுத்து கண்டிப்பா இந்த வல்லினமை வந்து ஏதாவது சொற்கள்ல வந்து இடம் பெற்றிருக்கும் அதனாலதான் இத வந்து இந்த மெல்லினமை இது ரெண்டும் வந்து இணை எழுத்துக்கள் வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் இணை எழுத்துக்கள் அப்படின்றத நாம சொல்றோம் எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தங்கம் பஞ்சு மண்டபம் தென்றல் சரி சந்தம் சரி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இது வந்து ஒரு மெல்லின மெய் இது வந்து ஒரு வல்லின எழுத்து இந்த இக்கு காவை பிரிச்சினா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் இக்கு கூட்டல் ஆ இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து இதை பிரிக்கும் போது இக்கு கூட்டல் ஆ அப்ப ஒரு மெல்லின மெய்யை அடுத்து கண்டிப்பாக ஒரு வல்லின மெய் இடம்பெறும் அப்படி வந்தால் அது அதற்குரிய இணை எழுத்தாகும் அடுத்தது இதை எடுத்துக்கோங்க இஞ்சுன்றது வந்து ஒரு மெல்லின மெய் சு அப்படின்றது ஒரு உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து அதை பிரிக்கும் போது இச்சு கூட்டல் உ இச்சு கூட்டல் உ அப்ப கண்டிப்பா சா இச்சு இச்சுக்கு இஞ்சு அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா கண்டிப்பா ஒரு மெல்லின மெய்யை எடுத்து கண்டிப்பா ஒரு வல்லின மெய் என்பது இடம்பெறும் ஒரு மெல்லின மெய்யை அடுத்து கண்டிப்பாக ஒரு வல்லின மெய் இடம்பெறும் அப்படி வந்தா அது இணை எழுத்துக்கள் அடுத்தது இந்த மண்டபம் இன் என்பது ஒரு மெல்லினமை இட்டா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அதை பிரிக்கும் போது இட்டு கூட்டல் ஆ கண்டிப்பாக ஒரு மெல்லின மெய்யை அடுத்து ஒரு வல்லின மெய்யாகிய இட்டு என்பது இடம்பெற்று உள்ளது அப்ப இதுவும் வந்து இணை எழுத்துக்கள் தென்றல் அதே மாதிரி இன் என்பது ஒரு மெல்லின மெய் இர் இதுல வந்து இர்கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு அதை பிரிக்கும் போது இர்கூட்டல் ஆ கண்டிப்பாக இது வந்து ஒரு மெல்லின மெய்யை அடுத்து வந்த ஒரு வல்லின மெய் இது இணை எழுத்துக்கள் சந்தம் இது எப்படி அப்படின்னா சேம் அதே மாதிரிதான் இந்து வந்து ஒரு மெல்லினமை தா வந்து ஒரு உயிர்மை எழுத்து இதை பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஆ அப்ப இந்த மெல்லின மெய்யை அடுத்து ஒரு வல்லினமை கண்டிப்பாக இடம் பெற்றுள்ளது அது வந்ததுன்னா கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு இணை எழுத்துக்கள் கண்டிப்பாக ஆறு வல்லினமை எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின மெய்கள் இணை எழுத்தாகும் ஒவ்வொரு சொற்களிலும் மெல்லின மெய்யை அடுத்துதான் வல்லின எழுத்து வரும் அப்படி வந்தால் அது ஒரு இணை எழுத்துக்கள் ஆகும் அதே மாதிரி இடையினை எழுத்துக்கள் ஆறு நாம சொன்னலையா இர் இல் இவ் இல் இல் இந்த ஆறுக்கும் அதுவே இனமாக அமையும் அந்த எழுத்துக்களே அதுக்கு ஒரே இனம்தான் அதுக்கு வேற இனம்ன்றது கண்டிப்பா கிடையாது இந்த இரு இல்லு இவ்வு இல்லு இல்லுக்கு அதுவேதான் வந்து இணை எழுத்துக்களாக அமையும் அது ஒரே இனம் ஆனால் ஆறு மெல்லின மெய்களுக்கு ஆறு வல்லின மெய்யும் ஆறு வல்லின மெய்களுக்கு ஆறு மெல்லின மெய்யும் இனமாகும் எப்பயுமே ஒரு சொற்கள்ல மெல்லின மெய்யை அடுத்துதான் கண்டிப்பாக வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் அப்படி வந்ததுன்னா அது வந்து இணை எழுத்துக்களாக நாம வந்து சொல்லணும் அடுத்தது மெய் எழுத்துக்கள்ல மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது உயிர் எழுத்துக்களிலும் கண்டிப்பாக இணை எழுத்துக்கள் உண்டு என்ன அப்படின்றதுதான் இப்ப நம்ம பாக்குறது உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு நம்ம சென்ற வகுப்பிலேயே படிச்சிருப்போம் என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 இத வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க என்ன அப்படின்னா குறில் நெடில் குறில் எழுத்துக்கள் 5
நெடில் எழுத்துக்கள் ஏழு. உயிர் எழுத்துக்கள் என்னென்ன? இந்த பனிரெண்டு எழுத்துக்களையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள். இது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த ஏழு எழுத்துக்களும் வந்து நெடில் எழுத்துக்கள். இந்த நெடில் எழுத்துக்கள் ஏழுக்கும் அதற்கு இனம் எந்த எழுத்துக்கள்னா அதற்குரிய குறில் எழுத்துக்கள் ஐந்தும் தான் இன எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் ஏழுக்கும் குறில் எழுத்துக்கள் ஐந்து தான் இன எழுத்துக்கள். எப்படி அப்படின்னா ஆ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? ஓ, இது ஐ. மொத்தம் ஏழு, ஏழு நெடில் எழுத்துக்கள். இந்த நெடில் எழுத்துக்கள் ஏழுக்கும் குறில் எழுத்துக்கள் ஐந்தும் இணை எழுத்துக்கள். ஆவுக்கு ஆ, ஆவுக்கு ஆ என்ற குறில் எழுத்து இணை எழுத்து. ஈ என்ற நெடிலுக்கு இ என்ற குறில், இ என்ற குறில் எழுத்து இணை எழுத்து. ஊ அப்படின்ற நெடில் எழுத்துக்கு உ அப்படின்ற குறில் எழுத்து இணை எழுத்து. ஏ அப்படின்ற நெடில் எழுத்துக்கு ஏ வந்து ஏ என்கின்ற குறில் எழுத்து இணை எழுத்து. ஐ, ஓவுக்கு ஓ, ஔ. இப்ப ஐக்கும் ஔக்கும் வந்து இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஐ, ஐ, ஐ அப்படின்னு சொல்லும் போது இ அப்படின்ற சவுண்ட் வருது இல்லையா, அந்த இ தான் வந்து இணை எழுத்து. ஔ, ஔ அப்படின்னு சொல்லும் போது உ அப்படின்ற சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் வந்து இணை எழுத்து. ஆவுக்கு ஆ என்ற எழுத்து வந்து இணை எழுத்துக்கள். ஈக்கு இ, ஊக்கு உ, ஏக்கு ஏ, ஐக்கு இ, ஓக்கு ஓ, ஔக்கு உ. இந்த ஏழு நெடில் எழுத்துக்களுக்கும் ஏழு நெடில் எழுத்துக்கள் ஏழுக்கும் குறில் எழுத்து ஐந்தும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஆயுதத்துக்கு இணை எழுத்து அப்படின்றது கிடையவே கிடையாது. சரி, அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுல மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு. பதினெட்டு எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம். வல்லின எழுத்துக்கள் ஆறு, மெல்லின எழுத்துக்கள் ஆறு, இடையின எழுத்துக்கள் ஆறு. இந்த வல்லின எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் வந்து இணை எழுத்துக்கள். ஒவ்வொரு மெல்லின மெய்யை அடுத்தும் கண்டிப்பாக வல்லின மெய் வந்து இடம் பெற்றிருக்கும். அப்படி இடம் பெற்றிருந்தா அதுதான் வந்து இணை எழுத்துக்கள். அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு. இந்த பனிரெண்டு உயிர் எழுத்துக்கள்ல, பனிரெண்டு உயிர் எழுத்துக்கள்ல வந்து குறில் எழுத்து ஐந்து நெடில் எழுத்து ஏழுன்னு நாம பிரிச்சோம். இந்த குறில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு, இந்த நெடில் எழுத்துக்கள் ஏழுக்கும் இந்த குறில் எழுத்துக்கள் ஐந்தும் இணை எழுத்துக்கள் ஆகும். கண்டிப்பாக இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்து கிடையாது. அதே மாதிரி சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. உயிரெழுத்து வந்து இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சேர்ந்து வர்றது கிடையாது. ஆனா இணை எழுத்துக்கள் எங்க வரும் அப்படின்னா அளபடையில மட்டும்தான் வந்து இணை எழுத்துக்கள் வரும். இந்த அளபடை என்பது தன்னுடைய மாத்திரையில் நீண்டு ஒழிக்கக்கூடியது, அளபெடுத்து ஒழிக்கக்கூடியது, அந்த மாதிரி வரும் பொழுதுதான் அந்த உயிரெழுத்துக்கள் வந்து அளபடையில தான் வந்து இணை எழுத்துக்கள் வரும். எடுத்துக்காட்டாக தழியி, தழியி, உரார், கெடுப்பதும்,
ஓதல் சரி இந்த வார்த்தைகள் இருக்கு இந்த சொற்கள்ல லீ அப்படின்றது இல் கூட்டல் ஈ சோ ஈ என்ற நெடிலை அடுத்து ஈ என்ற குறில் எழுத்து வருகிறது இதுக்கு ஈ என்ற நெடிலுக்கு ஈ என்பது இணை எழுத்துக்கள் ஆகும் உரார் இத பிரிக்கும் போது இர் கூட்டல் ஆ இது வந்து நெடில் எழுத்து ஆ என்ற நெடிலுக்கு ஆ என்ற குறில் வந்து இணை எழுத்தாகும் கெடுப்பதும் இதல வந்து இத்து கூட்டல் ஊ இந்த ஊக்கு ஊ என்பது ஊ என்ற குறில் தான் வந்து இணை எழுத்துக்கள் ஓஓதல் ஓதல் இப்படி இந்த உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லில வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து எப்பி வர மாதிரி தான் நார்மலா தான் வரும் ஆனா அளபடையில மட்டும்தான் இணை எழுத்துக்கள் வந்து இடம்பெறும் உயிர் எழுத்துக்கள் வந்து அளபடையில தான் வரும் ஆனா மெல்லி மெய் எழுத்துக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இடம்பெறும் அதற்குரிய எடுத்துக்காட்டாக தான் ஒரு நான்கு வரிகள் வந்து நான் கொடுத்திருக்கேன் தங்க பாப்பா வந்தாலா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே இதுல இடம்பெற்றுள்ள இணை எழுத்துக்களை மட்டும் நாம வந்து கண்டுபிடிச்சு எழுதணும் என்னென்ன அப்படின்னா தங்க பாப்பா இதுல இங்கு கா ஒரு மெல்லின மெய்யை அடுத்து கண்டிப்பாக ஒரு வல்லினமை இடம்பெற்றுள்ளது வல்லினமை இல்ல உயிர் எழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கு மிஸ் அப்படின்னு கேட்க கூடாது இக்கு கூட்டல் ஆ இந்த உயிர் எழுத்து இது இக்கு கூட்டல் ஆ ரெண்டும் சேர்ந்தாதான் கா அப்ப ஒரு வல்லினமை அதை அடுத்து இடம்பெற்றுள்ளது ஒரு மெல்லினமை அதை அடுத்து இடம்பெற்றுள்ளது ஒரு வல்லினமை இப்படி வந்ததுன்னா அது இணை எழுத்துக்கள் ஆகும் இதுல தங்கம் வந்தாலே வந்தாலேன்றதுல இந்து இத்து கூட்டல் ஆ அப்ப ஒரு மெல்லினமையை அடுத்து கண்டிப்பாக ஒரு வல்லினமை வந்துள்ளது அது இணை எழுத்து அதே மாதிரி சிங்க தந்தாலே பஞ்சு பஞ்சு அடுத்து பண்டம் தந்த வந்தாலே இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும் இணை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ல எப்படி இடம்பெறும்னா ஆறு வல்லினமை எழுத்துக்களும் ஆறு மெல்லினமை எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும் மெல்லினமையை அடுத்து கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள் இடம்பெறும் அந்த மாதிரி வருகின்ற சொற்கள் வந்து இணை எழுத்துக்களாக கருதப்படும் இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள மதிப்பீடு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது நான்கு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் வந்தான் தம்பி இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லியது மெல்லினத்திற்கான இணை எழுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து அப்படின்னும் போது கண்டிப்பா வல்லின எழுத்துக்கள் ஆறும் இடம்பெற்றிருக்கணும் இடம்பெற்றிருக்கும் அது இடம்பெறாத சொல்லதான் கேட்டிருக்காங்க இடம்பெறாத சொல் எது அப்படின்னா இதுலயும் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெற்றுள்ளது இந்த சொல்லலையும் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெற்றுள்ளது இந்த சொற்களிலும் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெற்றுள்ளது ஆனா இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்பது கல்வி இதற்குரிய விடை வந்து கல்வி அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு நான்கு சொல் கொடுத்திருக்காங்க என்னென்ன அப்படின்னா முதல் எழுத்து கண்டான் அடுத்தது வென்றான் நண்டு வண்டு கண்டான் என்பதும் சரியான சொல்தான் நண்டு என்பதும் சரியான சொல்தான் வண்டு என்பதும் சரியான சொல்தான் ஆனா தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னும் போது வென்றான் என்பதுதான் தவறான சொல் இதுதான் அந்த கேள்விக்குரிய விடை அடுத்தது பின்வரும்
சொற்களை திருத்தி எழுதுக. பின்வரும் சொல் நான்கு சொற்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சொற்களை வந்து சரியான சொற்களாக நாம வந்து எழுதணும். எப்படின்னா பிழையான சொல், ஃபர்ஸ்ட் பிழையான சொல் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து பிழையான சொல் தென்றல், கண்டம், நன்றி, மண்டம், மண்டம் இல்ல மண்டபம். இது வந்து பிழையான சொற்கள். எப்படி பிழையான சொற்கள்னா தென்றலுக்குரிய நன்னகரம் இது கிடையாது, இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. இதற்கு சரியான சொல் பிழையான சொல்லை திருத்தி எழுதணும். இது பிழையான சொல், இதற்குரிய சரியான சொல் தென்றல், கண்டம். இதில் ரன்னகரம் இடம்பெற வேண்டும், இதில் தன்னகரம் இடம்பெற வேண்டும். நன்றி. அடுத்து மண்டபம். இந்த எழுத்துக்கள் அனைத்தும் தவறானது, பிழையான சொல். இதை திருத்தி எழுதும் பொழுது சரியான சொற்கள் தென்றல், கண்டம், நன்றி, மண்டபம். இதுதான் வந்து சரியான சொற்கள். இன்று நாம் வந்து இந்த இணை எழுத்துக்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இணை எழுத்துக்கள்னா என்ன, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் சில ஒற்றுமை ஏற்படும். அந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா. ஆறு வல்லினமை எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லினமை எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும். ஒவ்வொரு சொற்களிலும் மெல்லினமையை அடுத்துதான் வல்லினமை எழுத்துக்கள் வந்து இடம்பெறும். அதற்குரியதான் வல்லின எழுத்துக்கள்னா என்ன என்பதை பார்த்தோம். அடுத்து உயிர் எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து 12. இந்த 12 எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் வந்து 7. இந்த நெடில் எழுத்துக்கள் 7க்கும் குறில் எழுத்துக்கள் 5ம் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும். சொல்லில வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவது கிடையாது, ஆனா அளபடையில மட்டும்தான் இந்த உயிர் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும். அப்படி வரும்போது அது இணை எழுத்துக்களாக வந்து கருதப்படுகிறது. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டுமே இணை எழுத்து என்பது கிடையாது. இடையே எழுத்துக்கள் வந்து ஒரே இனம், எரள வளலன்னு சொல்லுவா, ஈ இரு இள்ளு இவ்வு இள்ளு இல்லு, இந்த ஆறு எழுத்துக்களும் வந்து ஒரே இனமாகும். அடுத்ததாக இயல் 1 இந்த பாட பகுதியில இடம்பெற்றுள்ள மொழியை ஆள்வோம் எனும் பகுதியின் கீழ் உள்ள பயிற்சி வினாக்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல வந்து தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குக. ஒரு தொடர் வந்து கொடுத்திருப்பாங்க, அந்த தொடரை வைத்து நிறைய தொடர்களை உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக மழை பெய்தது அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. இந்த மழை பெய்தது அப்படின்ற தொடருக்கு என்னென்ன அப்படின்னா, அடுத்தடுத்து ஒரு புதிய புதிய சொற்களை சேர்த்து ஒரு தொடரை உருவாக்கணும். மழை பெய்தது அடுத்த தொடர், இதுதான் கொடுக்கப்பட்ட தொடர், இதை வைத்த புதிய தொடர். நன்றாக மழை பெய்தது, இந்த மாதிரி மூணு சொற்களோ நான்கு சொற்களோ ஐந்து சொற்களோ பொருத்தி சரியான சொற்றொடராக அந்த தொடரை அமைக்கணும். கொடுத்த வேர்டை வைத்து நன்றாக மழை பெய்தது, மழை பெய்தது அப்படின்ற ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டாங்க. அதோட நான் புதிதாக நன்றாக மழை பெய்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கேன். இன்று அடுத்தது நான்கு தொடர் நான்கு சொற்கள் அமையினா, இன்று நன்றாக மழை பெய்தது. இரண்டு சொற்கள் மட்டும்தான் இருந்தது. அடுத்ததான் நான் மூணாவதாக மூன்று சொற்களாக வரும் மாதிரி ஒரு வார்த்தை ஒரு சொல் சேர்த்தேன். அடுத்தது நான்கு சொற்கள் இடம்பெறா மாதிரி அந்த சொற்றொடரை அமைக்கும் போது இன்று அப்படின்ற வார்த்தையை வந்து உருவாக்கி நான்கு சொற்கள் இடம்பெற்ற ஒரு சொற்றொடரை உருவாக்கின.
அடுத்தது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இன்று நன்றாக மழை பெய்தது இதெல்லாம் வந்து நான் புதிதாக சேர்க்கப்பட்ட சொற்கள் இந்த மாதிரி மூன்று சொற்களாகவோ நான்கு சொற்கள் ஐந்து சொற்கள் ஆறு சொற்கள் இடம் பெறா மாதிரி அந்த சொற்களை மழை பெய்தது அப்படின்ற ஒரு சொல்லை ஒரு தொடரை வைத்து புதிய தொடர்களை உருவாக்குறது இப்படிதான் மழை பெய்தது நன்றாக மழை பெய்தது இன்னைக்கு நன்றா நல்ல ஜோரா மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லுவோலே அந்த மாதிரி நல்லா மழை பெஞ்சது என்னைக்கு பெஞ்சது இன்னைக்கு பெஞ்சது எங்க பெஞ்சது எங்க மழை பெய்தது அப்படின்னா எங்கள் ஊரில் இன்று நன்றாக மழை பெய்தது எங்கள் ஊரில் இன்று நன்றாக மழை பெய்தது அடுத்தது இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட மாதங்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் நிறைய மழை வந்து எங்கள் ஊரில் இன்று நன்றாக எங்கள் ஊரில் வந்து நிறைய மழை பெய்தது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ள தொடரை வைத்து புதிய புதிய சொற்களை சேர்த்து வந்து நாம ஒரு தொடர்களை உருவாக்க வேண்டும் இதுல இடம்பெற்ற இரண்டாவது இருபொருள் தரக்கூடிய சொற்களை எழுதுக இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி ஒரு சொற்றொடர் அமைக்கணும் அதாவது ஒரு நான்கு மூணு நாலு வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க அந்த வார்த்தைகளை வைத்து சொற்றொடர் அமைக்கணும் அதாவது சென்டென்ஸ் மேக்கிங் மேக் யுவர் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றலையே சென்டென்ஸ் அதாவது சொற்றொடர் தமிழ்ல வந்து சொற்றொடர் அந்த மாதிரி அமைக்கணும் அது எப்படி அமைக்கணும்னா மாலை மாலைனா நம்ம என்ன சொல்லுவோம் மாலையில் நான் விளையாட சென்றேன் அடுத்தது பூமாலை கட்டினேன் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை வைத்து இந்த மாதிரி இந்த மாலை அப்படின்ற சொல் வந்து நிறைய பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்கும் அதை வைத்து நாம வந்து ஒரு சொற்றொடர் அமைக்கணும் எடுத்துக்காட்டாக மாலை நான் மாலையில் விளையாடினேன் அடுத்தது ஆறு ஆறுனா நம்ம நம்பரை சொல்ல எண்ணிக்கை ஆறு ஆறுன்றது ஒரு எண் அப்படி சொல்லலாம் வரிசை வரிசைன்றது ஒழுங்குபடுத்தல் ஆறுன்றது வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஏரி குளம் எங்கள் ஊரில் பெரிய ஆறு ஓடியது பெரிய ஆறு இருந்தது அப்படின்னு அதற்கு நம்ம சொல்லலாம் எங்கள் ஊரில் ஆற்றில் எங்கள் ஊர் ஆற்றில் நீர் நிரம்பியது சரியான சொற்றொடரா அந்த வார்த்தைகளை வைத்து அமைக்கலாம் படிக்கட்டில் ஏறினேன் நான் பாடம் படித்தேன் படிக்கட்டில் ஏறினேன் நான் பாடம் படித்தேன் இந்த மாதிரி புதிய புதிய சொற்களை சேர்த்து ஒரு புதிய அந்த சொற்றொடர் வந்து சரியான சொற்றொடராக அமைக்கணும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வைத்து அடுத்தது இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக நம்ம வந்து இணை எழுத்துக்கள் வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம் எப்படின்னா ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும் இணை எழுத்துக்கள் எப்படி வந்து சொற்களில் இடம் பெறும் அப்படின்னா மெல்லின மெய் எழுத்துக்களை அடுத்துதான் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் அந்த மாதிரி வந்தா அதற்கு அது இனமான எழுத்து அந்த சொற்கள் வந்து இணை எழுத்துக்கள் இனமான சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க அதுல எந்தெந்த எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஆறு வல்லின எழுத்துக்கள் நம்ம சொன்னோம் இக்கு கசடதபர நமன இந்த மெல்லினமை எழுத்துக்கள் ஆறையும் அடுத்து கண்டிப்பாக இந்த வல்லினமை எழுத்துக்கள் ஆறும் இடம்பெறும் அப்படி இருந்ததுன்னா அது இணை எழுத்துக்கள்னு கண்டுபிடிக்கணும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப இணை எழுத்து சொற்களை வந்து வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க கங்கை அப்படின்றது வந்து இணை எழுத்து இங்கு அப்படின்றது வந்து ஒரு மெல்லினமை கை அப்படின்றது வந்து ஒரு
உயிர் எழு உயிர்மை எழுத்துக்கள் இந்த கை அப்படின்றதுல இக்கு கூட்டல் ஐ அப்படின்ற மெய்யும் உயிரும் கலந்த எழுத்தா இருக்கு. அப்ப இங்க இங்கு அப்படின்ற எழுத்தை அடுத்து வருவது இக் அப்படின்ற வல்லினமை. கண்டிப்பாக இங்குக்கு இக்கு, அப்ப இது வந்து ஒரு இணை எழுத்துக்கள். அடுத்தது பக்கம், இக்கு இது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மெல்லின மெய் எழு மெல்லின மெய் எழுத்தை அடுத்துதான் வல்லின மெய் எழுத்து வரும். அப்படி வந்தா மட்டும்தான் அது இணை எழுத்துன்னு சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக இணை எழுத்துக்கள் கிடையாது. வண்டு இது கண்டிப்பாக இணை எழுத்து. ஒரு மெல்லின மெய்யை அடுத்து ஒரு வல்லின மெய் வந்திருக்கு, இது இணை எழுத்து. மங்கை அப்படின்ற சொல்லும் இணை எழுத்து சொற்கள். அடுத்தது மண்டபம் அப்படின்றதும் இணை எழுத்து சொற்கள். வெந்தயம் அப்படின்றதும் இணை எழுத்து சொற்கள். எப்படி அப்படின்னா இந்த எழுத்துக்களை வைத்துதான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். தந்தம் அப்படின்றதும் இணை எழுத்துக்கள். பஞ்சு அப்படின்றது இணை எழுத்து. இந்த பச்சை அப்படின்றது வந்து இச்சு அப்படின்றது வந்து ஒரு வல்லினமை. கண்டிப்பாக மெல்லினமையை அடுத்துதான் வந்து வல்லினமை வரும். இது வல்லினமையை அடுத்து அதே வல்லினமை தான் வந்திருக்கு. இது கண்டிப்பாக இணை எழுத்துக்கள் கிடையாது. தக்காளி என்பதும் இணை எழுத்துக்கள் கிடையாது. மெல்லினமை தான் வரணும், வல்லினமை வந்திருக்கு. அதை எடுத்து வல்லினமையே வந்திருக்கனால கண்டிப்பா இது இணை எழுத்துக்கள் கிடையாது. அடுத்து மஞ்சள் அப்படின்றது வந்து இது ஒரு மெல்லினமை, இதை அடுத்து ஒரு வல்லினமை வந்திருக்கு, இச்சு கூட்டல் ஆ. அப்படி வரும்போது இது வந்து இணை எழுத்துக்கள். கம்பளம் அப்படின்றதும் இணை எழுத்துக்கள். குன்று அப்படின்றதும் இணை எழுத்துக்கள். காக்கை அப்படின்றது இணை எழுத்து சொற்கள் கிடையாது. செங்கடல் அப்படின்றது இணை எழுத்து சொற்கள். தேங்காய் அப்படின்றதும் இணை எழுத்து சொற்கள். இந்த எழுத்துல இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. இந்த எழுத்து நான் எதெல்லாம் வட்டமிட்டு காட்டியிருக்கணும் அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இணை எழுத்து சொற்கள். அடுத்தது கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக. இணை எழுத்துக்களை வந்து இங்க வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒன் பை ஒன் நீங்க எடுத்து எழுதணும். உங்களுக்காக நான் வந்து அந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணியே காட்டுறேன், வட்டமிட்டு காட்டுறேன். அது வந்து நீங்க ஒவ்வொன்றா ஆனா புக்கில் எழுதும் போதும் சரி பாடநூல் எழுதும் போதும் சரி அதை வந்து வரிசையா எழுதிக்கோங்க. சங்கு இது வந்து ஒரு இணை எழுத்து சொல். இங்கு அப்படின்றது வந்து ஒரு மெல்லினமை. இக்கு இக்கு கூட்டல் உ இக்கு அப்படின்ற ஒரு வல்லினமை வந்து மெல்லினமையை அடுத்து இடம்பெற்றுள்ளது. அடுத்தது இங்குக்கு இக்கு என்பது ஒரு இணை எழுத்து இணை எழுத்து. அடுத்தது நுங்கு அப்படின்றதும் இணை எழுத்து. பிஞ்சு அப்படின்றதும் இணை எழுத்து சொற்கள். வஞ்சம் அப்படின்றது இணை எழுத்து சொற்கள். பட்டணம் என்பது இணை எழுத்து சொற்கள் கிடையாது. நகரத்தை அடுத்து தகரம் வரணும். இந்த தகரமையை அடுத்து தகரம் வந்தா வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து இது இணை எழுத்து சொற்கள் கிடையாது. சுண்டல் அப்படின்றது வந்து இணை எழுத்து சொற்கள். வண்டி என்பது இணை எழுத்து. பந்தயம் என்பதும் இணை எழுத்து. பந்து என்பதும் இணை எழுத்து. கற்கண்டு என்பது இணை எழுத்து கிடையாது. இது வந்து ஒரு வல்லினமை. வல்லினமை எடுத்து வல்லினமையே வந்திருக்கனால இது இணை எழுத்துக்கள் கிடையாது. அடுத்தது தென்றல் அப்படின்றது வந்து இணை எழுத்து சொற்கள். நன்று என்பதும் இணை எழுத்துக்கள். இங்க கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக, எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு வட்டமிட்டு காட்டியிருக்கேன். பாடநூல்ல எழுதும் போது நீங்க எடுத்து எழுதுங்க. அடுத்தது கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. அந்த சொற்களை வைத்து புதிய புதிய சொற்களை வந்து நாம உருவாக்கணும். புதிய புதிய சொற்கள் என்னென்ன அப்படின்னா கல்வி கண் திறந்த காமராசர். கல்வி கண் திறந்த காமராசர். கல்வி கண் திறந்த காமராசர் இந்த சொல்லை வைத்து புதிய சொற்கள் வந்து நம்ம உருவாக்கணும். புதிய சொல் என்னென்ன அப்படின்னா இதுல இடம்பெற்றுள்ள சொல் கல்வி. முதல் சொல் கல்வி. அடுத்த சொல் கண். அடுத்தது திற, கதவை திறந்தான் திற இல்லனா திறந்த. அடுத்தது கார். ராசர். இதெல்லாம் இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள புதிய சொற்கள். அடுத்தது முறை மாறியுள்ள சொற்களை சரியான சொற்றொடர் ஆக்குக. முறை மாறியுள்ள அப்படின்னா ஒரு சரியான சொற்றொடரா இருக்காது. அதாவது சொற்கள் மாறி மாறி இடம்பெற்றிருக்கும். அந்த சொல்ல வந்து நம்ம சரியான சொற்றொடரா அமைக்கணும். முதல்ல முளையிலேயே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு இது வந்து ஒரு
சரியான வாக்கியமே கிடையாது அத சரியான சொல்லா நாம சொற்றொடரா மாத்தணும் விளையும் பயிர் சரியான சொற்றொடர் ஃபர்ஸ்ட்க்கு விளையும் பயிர் முளையிலே தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அடுத்து ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அடுத்து இதற்குரிய சரியான வாக்கியம் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமையை ஆக்குவோம் முறை மாறி உள்ள அந்த சொற்களை எடுத்து ஒரு திருந்திய சொல்லாக சரியான வாக்கியமாக உருவாக்குறது இந்த மாதிரி அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா கீழ் காணும் கட்டங்களில் உள்ள இடை எழுத்து சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுக ஒரு கட்ட கொடுத்திருக்காங்க கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணையெழுத்து சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுக இந்த இணையெழுத்து சொற்கள் என்னென்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஒன் பை ஒன் வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட் மண்டபம் அடுத்தது சங்கு அடுத்தது பந்து தென்றல் மஞ்சள் ஃபர்ஸ்ட் மண்டபம் பந்து தென்றல் மஞ்சள் சங்கு இத வந்து 1 பை 1 எழுதணும் எப்படினா மண்டபம் பந்து சங்கு மஞ்சள் தென்றல் இதெல்லாம் வந்து கட்டங்களில் இடம் பெற்றுள்ள இணை எழுத்து சொற்கள் எப்படி அப்படினா இந்த எழுத்துக்களை வைத்து தான் நம்ம வந்து இது இணை எழுத்து சொற்கள் அப்படின நாம எழுதுறோம் சரி அடுத்து என்ன அப்படினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் நாள் மாணவர் நாள் ஆசிரியர் நாள் தேசிய இளைஞர் நாள் கல்வி வளர்ச்சி நாள் இந்த மாதிரி அதற்குரிய விடைகளை கொடுத்திருப்பாங்க அதற்குரிய வினாக்களையும் கொடுத்திருப்பாங்க அந்த வினாக்களுக்கு சரியான விடை எது அப்படின்றதை எடுத்து எழுதணும் காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள் இதுதான் இதற்குரிய விடைகள் அடுத்து பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக
சரி இந்த மாதிரி சொற்கள் கொடுத்திருப்பாங்க ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் இந்த மாதிரி சொற்றொடரை வந்து நம்ம உருவாக்கணும் முதல்ல ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் அதே மாணவன் அப்படிን வரும்போது மாணவர் மாணவன் கவிதை எழுதுகிறான் மாணவன் கவிதை எழுதுகிறான் அடுத்து ஆசிரியர் பாடம் படிக்கிறார் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறான் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறார் இந்த மாதிரி புதிய புதிய சொற்களை அந்த சொற்களை வைத்து ஒரு தொடரை உருவாக்க வேண்டும் முதல்ல ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் மாணவன் கவிதை எழுதுகிறான் ஆசிரியர் பாடம் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறான் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் மாணவன் பாடம் படிக்கிறான் இந்த மாதிரி நாம வந்து ஒரு சொற்களை வைத்து என்ன பண்ணோம்னா அந்த சொற்கள் கொடுத்திருப்பாங்க அந்த சொற்களை பயன்படுத்தி நாம வந்து புதிய சொற்களை உருவாக்க வேண்டும் இந்த பாட பகுதியில் இடம் பெற்றுள்ள பத்தி பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடை அளிக்கவும் காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் நினைந்தார் எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தார் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பி விட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாக தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அதை வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை ரசீது என்பது பட்டச்சீட்டு ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் சிறுவன் சிறுமி இரண்டாவது கேள்வி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்மை விளக்குகிறது நேர்மை மறுநாள்